வணக்கம் கணக்கும் பிடிக்கும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டுடே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வால்யூம் 1 ட்ரிக்னாமெட்ரி எக்ஸசைஸ் 3.4 அதை பாருங்கன்னு தேர்ட் செம சம் ரீட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் கிவன் தட் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4/5 வித் எக்ஸ் லைஸ் பிட்வீன் பை அண்டு 3π/2 அண்டு சைன் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 24/25 வித் ஒய் லைஸ் பிட்வீன் பை அண்டு 3π/2 ஓகே. ஏற்கனவே நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, ஸோ சைன் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி சைன் ஒய் கொடுத்துருக்குறாங்க, நம்ம காஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் இதனுடைய ஐடென்டிட்டியில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க ஆன்சர் கிடச்சிரும். அதுக்கு முன்னாடி குவாட்ரன் செக் பண்ணிக்கலாங்கன்னு ஃபஸ்ட்டு ரெண்டு செம்மில் வந்து குவாட்ரன் செக் பண்ண வேண்டியது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜீரோலேருந்து 5/2 வரைக்கும் தான் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜீரோலேருந்து 5/2னா 90, ஜீரோலேருந்து 90 அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட்டு ஃபஸ்ட் குவாட்ரன்ட்டில் எல்லாமே ப்ளஸ் தான். ஸோ அதில் 5/2 ஜீரோ டு 5/2னாவே நீங்கள் வந்து ப்ளஸ் தான். ஸோ அதில் அது வந்து பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் எதுக்குள் இருக்குதாமக்கன்னு பையிலேருந்து 3π/2 இருக்குதா, பையிலேருந்து 3π/2 பையனா என்ன கண்ணு 180 இல்லையா, பையனா என்னது 180, 3π/2னா என்ன வச்சுக்கலாம், 3 × 180 டிவைடட் பை 2, இந்த 2 180 கேன்சல் பண்ணால் 90, 3 × 90 3 × 9 = 27 270 ஓகே கண்ணு. அப்போ சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா தேர்ட் சம் பாருங்க கண்ணு எக்ஸ் இல்லையா, சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ் வந்து 180 270 நடுவில் இருக்கிறது அப்படிங்கிறத தான் அவங்களும் சொல்கிறாங்க. பை அண்டு 3π/2 அப்படிங்கிறது சொல்கிறாங்க இல்லையா கண்ணு. இதை நம்ம கரெக்ட் பண்ணி இப்படி கண்டுபிடிச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, புரிஞ்சுதா கண்ணு. இதிலருந்து இதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 180 × 270 நடுவில் ஒரு குவாட்ரண்ட்டை போட்டுக்கலாம். நமக்கே தெரியும் இது 0, இது 90, இது 180, 180 இது வந்து 270 அப்படின்னு தெரியும். மீண்டும் இது என்ன கண்ணு 360 இல்லையா கண்ணு, ஒரு ரவுண்டு வந்துட்டு 360 ஆயிடும் ஓகே. அவங்க என்ன சொல்கிறாங்க 180 × 270 நடுவில், அப்போ எந்த குவாட்ரண்ட் நீங்களே சொல்லிடலாம். எதுக்கான இந்த குவாட்ரண்ட் இல்லையா கண்ணு, இதுக்குள்ளே தான் இருக்குதாமா அந்த எக்ஸ் ஓகே. இந்த குவாட்ரண்ட்டில் எது மட்டும் கண்ணு ப்ளஸ்ஸில் வரும், இதில் வந்து ஆல் எல்லாமே ப்ளஸ்ஸில் வரும். இது வந்து சில்வர், அப்போ சைனும் கொசிக்கனும் ப்ளஸ்ஸில் வரும். இது வந்து ஆல் சில்வர் டீ கப்பு, அப்போ டேனும் காட்டு மட்டும் தான் ப்ளஸ்ஸில் வரும், இது எல்லாமே மைனஸில் வரும் இல்லையா கண்ணு. இதில் பார்த்தீங்கன்னா காஸ் ஆல் சில்வர் டீ கப்புன்னு சொல்லி 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 பார்த்துக்கோங்க. அப்போ காசு கப்னா சி, அப்போ சியில் வந்து காசும் சீக்கனும் ப்ளஸ்ஸில் வரும் ஓகே. இப்போ நமக்கு இதுதான் வேணும், இங்கே வந்து டேன் மட்டும்தான் ப்ளஸ்ஸில் வரும். இந்த சம்மில் டேனே வந்த மாதிரி தெரியல, எல்லாமே சைன் காஸ் தான் வந்தது இல்லைங்க. தேர்ட் சம் பாருங்கள், இதில் டேனை பற்றி எதுவுமே வரல, எல்லாமே சைன் காஸ் தான் வந்திருக்குது. ஸோ அப்போ மைனஸில் வரும் ஆன்சர் எப்படி இருக்கணும், மைனஸில் இருக்கணும். கொடுத்துருக்குற ஒரே ஒரு ஆன்சர் என்னது, காஸ் எக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அது மைனஸில் தான் கொடுத்துருக்காங்க, கரெக்டு தான். அந்த கவர்மெண்ட்டில் காசு மைனஸில் தான் வரும் வந்திருக்குது. அதே மாதிரி சைன் வந்து மைனஸில், சைன் ஒய்யும் மைனஸில் தான் கொடுத்துருக்குறாங்க, அது கரெக்டு தான். செகண்ட் குவாட்ரண்ட்டில் மைனஸ் தான் வரும். இப்போ மேலும் கண்டுபிடிக்கக்கூடிய காஸ் ஒய்யும் சைன் எக்ஸும் மைனஸில் தான் கொண்டு வந்து நிறுத்தணும் ஓகேவா, அதுதான் உங்கள் டேலண்ட். வாங்க கண்டுபிடிக்கலாம். நமக்கு என்ன மெத்தட் தெரியும், கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் என்ன கண்ணு, அதாவது சைன் ஏ ஒரு நிமிஷம் கண்ணு, காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸ் கொடுத்துருக்குறாங்க மைனஸ் 4/5 கொடுத்துருக்குறாங்க, சைன் எக்ஸு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே. எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 நமக்கு தெரியும். சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் தெரியாது அப்படியே வச்சுக்கலாம், காஸ் எக்ஸ் தெரியும், மைனஸ் 4/5 தெரியும், அதனோட ஸ்கொயர்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நமக்கு என்ன வரணும், சைன் மைனஸில் தான் கொண்டு வந்து நிறுத்தணும். இந்த இடத்துல எங்கே மைனஸ் இருக்குது, உங்கள் இந்த இடத்துக்குள்ளே மைனஸ் இருக்குது, அதை வந்து அழிக்காமல் அப்படியே கொண்டுக்கிட்டு வரணும். பாருங்கள் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸு ஈக்குவல் டு, இது அந்த சைடு கொண்டு போயிருக்குன்னு, அப்போ 1 - தனித்தனியாக மேலே இங்கிலீஷ் ஸ்கொயர் பண்ணிக்கிங்க, அப்போ 4² அந்த மைனஸை கீழே வச்சுக்கலாம். கீழே இருந்தால் நம்ம வந்து மைனஸை வந்து டிலீட் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே கொண்டுட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலே மைனஸ் வச்சிங்கன்னா இங்கே அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் பண்ண வேண்டியது இருக்குது, ஸோ கன்ஃபியூஷன் ஆகும் ஓகே. அப்போ கீழே கொண்டு வந்துருக்கேன், -5² வச்சுக்குவாங்க ஓகேவா. இப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாம், 5² இல்லை -5² ஏன்னா எல்சிஎம் எடுத்துக்கிறோம் ஓகே. -5²
மைனஸ் ஃபைவ் ஸ்கொயர்டையும் எல்சிஎம் எடுக்கிறேன். இந்த மைனஸ் ஏ கொண்டுட்டோம்னா நமக்கு ஆன்சருக்கு வரணும். நம்ம பாட்டுக்கு ஆன்சரில் கொண்டு போய் மைனஸு அப்படின்னு போட்டுக்கூடாது. கண்டுபிடிச்சிக்கிட்டே வந்துட்டு ப்ளஸில் ஆன்சர் வந்ததுக்கப்புறம் இது இந்த குவாட்ரண்ட்டில் வருது ஸோ நான் மைனஸ் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. மைனஸை கொண்டுட்டு வந்து காமிக்கணும். ஓகேவா? அப்போ மைனஸ் ஃபைவ் ஸ்கொயர்டிலேருந்து எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ இங்கே வந்து ஒன் பை ஒன்று, அதனால் மேலே வந்துருச்சு மைனஸ் ஃபோர் ஸ்கொயர்டு. ஓகேக்கண்ணே? இப்போ மேலே வந்து மைனஸ் ஃபைவ் ஸ்கொயர்டு ஸ்கொயர் பண்ணாலும் 25 தான் வரும். ஃபோர் ஸ்கொயர் பண்ணால் 16 வரும். கீழே அப்படியே இருக்கட்டும், மைனஸ் ஃபைவ் ஸ்கொயர்டு அப்படியே இருக்கட்டும். மேலே ரெண்டே மைனஸ் பண்ண 9 வருது. 9 பை மைனஸ் ஃபைவ் ஸ்கொயர்டு 9 என்னவாயிருங்கன்னு 3 ஸ்கொயர்ட் ஆயிரும். அப்போது 3 ஸ்கொயர்டு பை மைனஸ் ஃபைவ் ஸ்கொயர்டு அப்படியே வச்சுக்கலாம், அப்படியே ரூட் எடுத்துக்கலாம். சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் ஈக்குவல் டு திஸ்ஸு இல்லையாக்கண்ணே, 3 ஸ்கொயர்டு பை மைனஸ் ஃபைவ் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. இப்போது சைன் எக்ஸ் ஈக்குவல்டுன்னு சொல்லிடலாம். அப்படியே ரூட் எடுத்தோம் அப்படின்னா மேலே 3 வந்துடும், கீழே மைனஸ் ஃபைவ் வந்துடும். புரிஞ்சுதாக்கண்ணே? கீழே மைனஸ் ஃபைவ் அப்படியே வந்துருச்சு இல்லையாக்கண்ணே. அதாவது மைனஸ் ஃபைவ் ஸ்கொயர், மைனஸ் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் நான் என்ன சொல்லலாம், ஃபைவ் ஸ்கொயர்டுன்னு சொல்லலாம். மைனஸ் உள்ளே போட்டு மைனஸ் ஃபைவ் ஸ்கொயர்னு சொல்லலாம். மைனஸ் மறுபடியும் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் தான் ஆக போகுது இல்லையாக்கண்ணே. அப்போது இப்படியே ரெண்டையும் சொன்னாலும் ஃபைவ் ஸ்கொயர்டு தான், 5 இன்ட்டு 5 சொன்னாலும் 5 ஸ்கொயர்டு தான். ரெண்டுக்குமே 25 தான் வேல்யூ. நீங்கள் இப்படி கொண்டுட்டு வந்து இப்படி இருந்து தான் இதை ஸ்கொயர் பண்ணின மாதிரி கொண்டு வந்துடுறோம். புரிஞ்சாக்கண்ணே? இப்போ மைனஸ் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஃபைவ்னு எடுத்துக்கிறீங்க, ரூட் எடுக்கும்போது மைனஸ் ஃபைவ். இப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிச்சாக்கண்ணே, மைனஸில் கிடச்சிச்சா? ஓகே. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து தேர்டு குவாட்ரண்ட்டில் இருந்துச்சு. தேர்டு குவாட்ரண்ட்டில் என்ன இருக்கும், டேனு காட்டிருந்தால் மட்டும்தான் ப்ளஸ்ஸில் இருக்கணும், இதெல்லாம் மைனஸில் இருக்கணும். மைனஸில் கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? அடுத்தது இன்னொன்று கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? சைன் ஒய் கண்டுபிடிக்கணும். பாருங்கன்னு சைன் ஒய் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சைன் ஒய் தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து சைன் ஒய் கொடுத்துக்கிறாங்கன்னு நம்ம காஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? காஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். அதே தாங்கன்னு சைன் ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஒய் ஈக்குவல் டு 1. ஓகே, சைன் ஸ்கொயர்டு ஒய் தான் மைனஸ் 24/25 தெரியும், அதனோட ஸ்கொயர்டு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஒய் ஈக்குவல் டு 1. காஸ் ஸ்கொயர்டு ஒய் அப்படி இந்த பக்கம் வச்சுக்கோங்க, 1 மைனஸ் இது அந்த சைடு போகுது, மேலே 24 ஸ்கொயர்டு, கீழே மைனஸ் 25 தான் ஸ்கொயர்டு. புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணுறீங்க, எல்சிஎம் மைனஸ் 25 ஸ்கொயர்டு எல்சிஎம்மாக எடுத்துக்கிறீங்க, மேலே மைனஸ் 25 ஸ்கொயர்டு வந்து வந்துடும். இங்கே 1/1 இருக்கனால மைனஸ் 24 ஸ்கொயர்டு. 25 ஸ்கொயர்டு என்னக்குன்னு 625 இல்லைங்கண்ணே. 24 ஸ்கொயர், 25 ஸ்கொயர்டு ஓகே, 24 ஸ்கொயர்டு என்னக்குன்னு வரும், 576 வரும் இல்லையா. கீழே எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம், மைனஸ் 25 ஸ்கொயர்டு அப்படியே இருக்கட்டும். மேலே அது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 49 வருது. கண்டிப்பாக எதனோட ஸ்கொயர்டு தான் வரும். ஓகேவா? அப்போ இது வந்து 7 ஸ்கொயர்டு இல்லையாக்கண்ணே. அப்போ அது ரூட் எடுத்தீங்க என்ன வரும், இங்கே 7 வந்துடும், இங்கே மைனஸ் 25 வந்துடும். இது என்னது, காஸ் ஸ்கொயர்டு ஒய். ரூட் எடுத்ததுக்கப்புறம் இது காஸ் ஒய். கண்டுபிடிச்சிட்டுமா கண்ணே? 4 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? 2 வேல்யூ கொடுத்துட்டாங்க, 2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். புரிஞ்சுது? இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கண்ணே, காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கான ஃபார்முலா சொல்லுங்கள், காஸ் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய். கரெக்டுங்களா? சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா கண்ணே? காஸ் எக்ஸ் என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிங்க, மைனஸ் 4/5. காஸ் ஒய் என்னது, மைனஸ் 7/25. ஓகே. அதே மாதிரி ப்ளஸ் சைன் எக்ஸ் என்னது, மைனஸ் 3/5 இன்ட்டு சைன் ஒய் என்ன, மைனஸ் 24/25. ஓகேவா கண்ணே? இப்போ மேலே இன்ட்டு பண்ணிக்கிங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 4 7 சார் 28, இது ரெண்டு இன்ட்டு பண்ணிங்கன்னா 125 ப்ளஸ் இது ரெண்டு மேலே 2 3 டைம்ஸ் ஆஃப் 24 என்னக்கண்ணே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆக 72. இது ரெண்டு இன்ட்டு பண்ணால் 125. ஓகே, 125 எல்சிஎம் எடுத்துக்கலாம். 28 72 ஆட் பண்ணிங்கன்னா 100/125. இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க ஆன்சர். சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், ஒரு 5 டிவைட் பண்ணிக்கலாமா, 4 times 25 டிவைட் பண்ணிக்கலாம். 25 அடிச்சிங்கன்னா அதில் 4 times இருக்கும், இதில் 5 times இருக்கும். அப்போ 4/5, அவ்வளோதாங்க ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சால் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. பாய் குட்டீஸ்.